ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு விருந்து சாப்பாடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்னென்ன வந்து பிளான் பண்ணியிருந்தேன்னா, மெயின் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வெள்ளை சாப்பாடும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சுருந்தேங்க. இது வந்து பிரியாணிக்கும் போகும், வெள்ளை சாப்பாட்டுக்கும் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து மட்டன் குழம்பு ஒன்று வந்து செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஃபிஷ் ஃபிங்கரும் வந்து ஸ்டார்டருக்கு செஞ்சுருந்தேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரசமும் முட்டையும் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ் மெனு மாதிரி இருந்தது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெலாம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணிக்கு வந்துட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை தக்காளி போட்டாலே வந்து போதுமான அளவாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரசத்துக்கு புளியுமே வந்து ஊற வச்சிட்டேன், வெள்ளை சாப்பாட்டுக்குமே வந்து ரைஸ் ஊற வச்சு வச்சிட்டேன். இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குமே வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து உளிச்சு வச்சிட்டேன் குழம்புக்கு வேண்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மைனீஸ் தான் வந்து செஞ்சுங்க. நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பூண்டு மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் லெமன் ஜூஸ் ஊற்றுறேங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு முட்டைக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுனா வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மைனீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் பிடிக்கும், அதனால் பார்த்து அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மிளகுத்தூளும் வந்து தூவியிருக்கேன். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஃபைண்ட் ஆயில் தான். அதனால் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரணும், இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் எண்ணெய் விட்டு விட்டு அடிக்கணும். இப்போ நம்மளோட ஹோம்மேட் மைனீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டருக்கு வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து மேரினேஷன் ஒர்க் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா அதெல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காது கடைசி நிமிஷத்தில். இன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து ஷீலா மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் அவ்வளோவா இருக்காது, நீங்கள் பாஷா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வஞ்சிரம் எடுத்துக்கலாம். மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மீனுக்கு நான் வந்து 1 முட்டை எடுத்திருக்கேங்க. இது கூடவே வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம பெப்பர் தூள் தூவிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அப்போ ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் பொரிக்கிறதுக்கு 1/2 அவர் முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேங்க. இப்போ சிக்கன் 65 உண்டான மேரினேஷன் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு 1/2 கிலோ வந்து கோழி எடுத்திருந்தேங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்துட்டு நம்ம காரத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்ததுன்னா கலர் வந்து நல்லா கிடைக்கும். கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சிடலாங்க. நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம வந்து பரட்டி வச்சிடலாம். கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய், கோகோனட் ஆயில் இல்லைன்னா வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ கோகோனட் ஆயிலும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு வறுக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ
சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ மெயின் டிஷ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அம்மா தங்கச்சி எல்லாம் வந்து வந்துட்டாங்க, அதனால் வந்துட்டு மெயின் டிஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் வந்து நான் எடுத்துட்டேங்க. ஒரு கிலோ வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தது, அதில் வந்துட்டு கொழுப்பு எலும்பு இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு ஒரு அரை கிலோ வர மாதிரி பார்த்துக்கலாம். அதை வந்துட்டு பிரியாணியில் ஆட் பண்ணியில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே பிரியாணி செய்யல கொஞ்சம் கொழுப்பும் ஆட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சதைய போடுறத விட எலும்பெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியில் இன்னுமே வந்து டேஸ்ட் பெட்டராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து ஃப்ளஷ்ஷு அப்புறம் எலும்பு அப்புறம் கொழுப்பு இந்த மூணும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்திக்கலாம் பிரியாணியில். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கறியை வேக வைக்கையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணியில் மட்டன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு, கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ சோம்பு ரெண்டு ஏலக்காய் பிரியாணி இலை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ மூணு பச்சை மிளகாய் வந்து இதில் நான் கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வணங்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா பிரியாணியில் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி பெரிய தக்காளி வந்துட்டு ஒரு அரை தக்காளி தான் வந்து இன்றைக்கி பிரியாணியில் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் வந்து நான் கம்மி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு மூணு பச்சை மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சு. ஒரு கைப்பிடி வந்துட்டு புதினா தலை ஒரு கைப்பிடி வந்துட்டு மல்லித்தலையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஒரு டம்ளருக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி வந்து கணக்கு அந்த மாதிரி அளவில் வந்துட்டு நான் அளந்து ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பிரியாணி அரிசியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வந்து கால் மூடி வந்து லெமன் ஜூஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆகிற அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் பச்சடிக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப வந்து காட் அடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் தயிர் கொஞ்சமாக மல்லித்தலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு இது நான் ஃபஸ்ட்டே பண்ணி வைக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் தக்காளி ரசம் தான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ஒரு பூண்டு வந்து நான் தட்டி போட்டிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறம் புளி தக்காளி இது ரெண்டையும் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு அந்த ஜூஸும் அப்புறம் புளி தண்ணியோட ஜூஸு ரெண்டையும் சேர்த்து அந்த தண்ணியும் வந்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரச பவுடர் வந்து நான் வீட்லேயே அரைச்ச ரச பவுடர் ஆட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு மிளகு ஜீரகம் இதெல்லாத்தையும் வந்து தட்டி போட்டாலுமே வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நான் அரை தக்காளி வந்துட்டு கட் பண்ணியும் போட்டிருக்கேன் இந்த ரசத்துக்கு. ஒரு தக்காளி வந்துட்டு மிக்ஸியில் அடித்தும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 1.5 தக்காளி அளவுக்கு வந்துட்டு இந்த ரசத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் செய்யல நல்லா வந்து சூட்டை வந்து தணிக்கும். அதனால் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 2 பட்டை 2 கிராம்பு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா நம்ம வணக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வணங்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கணும்னே நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வணக்கி எடுங்க. கொஞ்சமாக உப்பும் போட்டு வணக்குனீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பச்சை வாசம் வந்து போகணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த பொடி எல்லாம் வந்து பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்துட்டு தேங்காய் துருவல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதை வந்துட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம குழம்புக்கு உண்டான மசாலா. இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் கடுகும் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வெடித்தோம்னா ரெண்டும் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கறி குழம்புக்கு வந்துட்டு தக்காளி ரொம்ப போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு ஒரு 1/2 தக்காளி மட்டும், சின்ன தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ மட்டன் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் வந்து கழுவிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அதையுமே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கருக்கு மூடி போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா வந்து சிம்மில் ஒரு 5 விசில் 6 விசில் வச்சு எடுத்தோம்னா மட்டன் வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாலே வந்துட்டு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலையும் வந்துட்டு மேலால் தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பரையும் வந்துட்டு மேலால் தூவிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து பண்ணி முடித்தாச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸும் அதுக்கப்புறம் வச்சேன். அதுக்கப்புறம் 2 முட்டை மட்டும் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட தான் வந்து ஆயிருந்ததுங்க எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம். அதனால் போயிட்டு நல்லா குளித்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்தது நம்ம வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் தொட்டதுனால. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து பொறிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பசியாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமும் இருக்காது, மைல்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க, ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருந்தேன். பேக்கர்ஸில் இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டோட அந்த டேஸ்ட்டை வந்து அப்படியே கொண்டாட முடியும். ஸோ அந்த பேக்கர்ஸில் இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மலான பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்கனாலுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ரஸ்கா பவுடர் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வராதுங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பேக்கர்ஸோட பிரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வேண்டியாவது இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்துட்டு சிக்கன் 65 வந்து நான் சைட் பை சைட் வந்து பொரிச்சிட்டேன். பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு 65 சாப்பிட்றதுல அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடாக ஒரு பிரியாணி கூட 65 வச்சுட்டு தயிர் பச்சடியோடு வந்து தொட்டு சாப்பிடையில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அம்மாவுக்கும் வந்து பரிமாறிட்டு தங்கச்சிக்கும் வந்து பரிமாறிட்டேங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் வந்து பரிமாறையில் ஒரு பவுலில் வந்துட்டு மேலால் அந்த 65 வச்சு அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிடையில் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்மளோட நான்வெஜ் மெனு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ என்னென்னலாம் வந்து செஞ்சோம் அப்படிங்கிறத சும்மா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பிரியாணி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, மட்டன் குழம்பு, எக்கும் வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மைனீஸும் வந்து வச்சுக்கலாம் ஃபிஷ் ஃபிங்கருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஆல்ரெடி வந்துட்டு நான் ஸ்டார்டராகவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க.
இப்போ சும்மா ஒரு பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் மட்டும் வச்சுருந்தேன், இலையில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டேன். அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக 65 வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு அம்மா கூட கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து கிளம்பிட்டாங்க, அம்மாவும் தங்கச்சியும். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி ஜோதீஸ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.